ஒரு குட்டி ஸ்டோரி. எனக்கு திறமை இல்லை, என்னால் முடியல, என் வாழ்க்கையில் என்னத்தை போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலா, இந்த ஸ்டோரி பாருங்கள், பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தடவை சார்லி சாப்ளின் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார், பார்த்துட்டுனா ஒரு கான்டெஸ்ட் பார்த்துருக்கார். இங்கே என்ன அப்படின்னா, கதா சார்லி சாப்ளினோட படம் போட்டு சார்லி சாப்ளின் கான்டெஸ்ட். இதில் உள்ளே போகிறார், உள்ளே போனால் நிறைய பேர் அவருடைய வேஷத்தை போட்டு நிற்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு சரி நம்மளும் இதில் கலந்துக்கணுமேன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு இப்படி உள்ளே போகிறார். அப்போ எல்லாரும் சார்லி சாப்ளின் மாதிரியே நடிக்கிறார், இவரும் நடிக்கிறார். அதில் ஆறு பேர்த்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஆறில் இவரும் ஒன்று. யாரை மாதிரி நடிக்கணும், சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். ஆனால் சார்லி சாப்ளின் தான் அதுக்குள்ளே இருக்கார். அந்த ஆறு பேரில் இவரும் ஒன்று. கடைசியில் இவருக்கு எத்தனாவது ப்ரைஸ் கிடச்சது தெரியுமா உங்களுக்கு? இவருக்கு கிட்டத்தட்ட நாலாவது ப்ரைஸ் என்னமோ கிடச்சிதான், மூணாவது ப்ரைஸாக நாலாவது ப்ரைஸ். அப்போ நம்மளை விட நம்மளை இமிட்டேட் பண்ணுறது, நம்மளை விட நம்மளை மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வெளியில் தெரியல அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஒரு கான்டெஸ்ட் அவருக்கு ஒரு பெரிய உணர்த்தி தான். இங்கே பாருங்களேன், நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம இப்படி இருக்கோமே அப்படி இருக்கோமே. பல பேர் என்னை கிண்டல் கேலி பண்ணுறாள், இவா என்ன இப்படி சொல்கிறா, அவா என்ன இப்படி சொல்கிறா, என் கூடவே இருக்கிறவங்க என்னை இப்படி நினைக்கிறாங்களே. கிடையவே கிடையாது. உங்களுடைய நேரம் காலம், உங்களோட உழைப்பு, உங்களுடைய மனம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால் நிச்சயம் வெற்றி பெற முடியுங்கிறத நம்மளால் உணர முடியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு ஒன்றும் திறமை இல்லைன்னு. ஆயிரம் ஆயிரம் திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மனசு அவ்வளோதான், நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். விதையில் ஆழமானம் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான பேராற்றலை நீங்கள் பார்த்து அதை என்னங்கிறது புரிஞ்சுட்டேன்னா போதும், நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.